Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம weight loss கான ஒரு drink பத்தி பார்க்கலாம். அதாவது செம்பருத்தி பூட்டி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூட்டின்றது நமக்கு weight loss க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது. அந்த டீ எப்படி பண்றதுன்றதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த செம்பருத்தி டீ வந்து நம்மளோட பிளட்டை சுத்திகரிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாம செம்பருத்தி பூன்றது வெறும் பூதானேன்றது கிடையாது. செம்பருத்தியோட பூவுலையும் சரி அதோட இலையில எல்லாத்துலேயுமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த செம்பருத்தி பூ வந்து நமக்கு ஹேருக்கு, ஸ்கின் கேருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இந்த செம்பருத்தி பூ நம்ம ரெகுலராக இன்டேக் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஹார்ட் டிசீஸ் கூட வராது. அந்த அளவுக்கு இந்த செம்பருத்தி பூவில் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்கு. செம்பருத்தி பூ அதாவது இந்த நம்ம இப்போ பண்ண போகிறோம் இல்லையா, இந்த செம்பருத்தி பூ ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஒரு நாளில் குடிச்சதுக்காக வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, இதை வந்து ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தால் நமக்கு கண்டிப்பாக இது வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த செம்பருத்தி பூட்டியை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது. லைக் நம்ம இப்போ ஸ்கின் நம்ம வந்து இதை ரெகுலராக குடிச்சிட்டே வந்தோன்னா நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே இளமையாக வைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ஹெல்ப் பண்ணுது. ஓகே, வாங்க இந்த வீடியோவில் செம்பருத்தி பூ டீயை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி டீ பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக தேவைப்படுறது செம்பருத்தி தான். நான் இப்போ வந்து ஒரு கப் செம்பருத்தி டீ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பூ தேவைப்படுது. நீங்கள் வந்து செம்பருத்தி பூ டீ பண்ணுறதுக்கு அந்த அஞ்சு எதர் செம்பருத்தி இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த அடுக்கு செம்பருத்திலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது செம்பருத்தி டீக்காக. இதில் தான் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. ஸோ நீங்கள் இந்த டீ தான், இந்த பூ தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு மொத்தமாக பூ கிடைக்கலன்னா கூட எப்போவாவது உங்களுக்கு கிடைக்கும்போது அதை வந்து வெயிலில் மொத்தமாக கிடைக்கும்போது நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணுறது எப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த செம்பருத்தி பூ வந்து ரெண்டு செம்பருத்தி வந்து ஒரு கப்புக்கு எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ கூடவே நீங்கள் வந்து ரெண்டு ட்ராப் லெமன் சேர்த்தா போதும். ஓகே, இப்போ டீ பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ ஒரு சின்ன பவுலில் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து ஒன் கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த செம்பருத்தி இதழ்களை போடணும் இதுக்குள்ளே. அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. தண்ணி கொதிக்கும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். ஓகேவா, இந்த செம்பருத்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த செம்பருத்தியில் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட உடல் பருமன் கம்மியாகும். அதுக்காக சடனாக கம்மியாகுன்றது கிடையாது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உடல் பருமன் ரெடியூஸ் ஆகும். அதோட ஸ்கின்னுக்கும் இது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ ஸ்கின் எப்போவுமே உங்களுக்கு இளமையாக தோற்றமளிக்கும். அதோட இந்த செம்பருத்தி பூவை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி டீயை வந்து கன்சீவாக இருக்கிறவங்க மட்டும் குடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த செம்பருத்தி பூ யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கன்சீவ் ஆக போகிறவங்க இல்லைன்னா கன்சீவாக இருக்கிறவங்க மட்டும் இந்த செம்பருத்தி பூ டீயை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி இப்போ வந்து ஃப்ளேம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த செம்பருத்தி இதழ்களை நான் போடுறேன். பார்த்தீங்களா, போட்டதுமே உங்களுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி ரெட் இல்லாமல் மெரூனும் இல்லாமல் ஒரு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு செம்பருத்தி கொதிக்க வச்சதுக்கப்புறமா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கப் வச்சுட்டு அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பிளாக் டீ கலர் மாதிரி இருக்குது. லைட்டாக ஒரு பிளாக் டீ கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து லெமன் வந்து 2 டிராப் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விடும்போதே அது நல்ல ஒரு ரெட் கலரில் மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, ஒரு 2-3 டிராப் லெமன் உள்ளே போகும்போதே உங்களுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வெயிட்டும் கண்ட்ரோல் ஆகிடும். அதோட ஸ்கின்னும் நல்ல ஒரு யங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கின்னுமே ரொம்ப ஒரு
யூத்தான ஒரு தோட்டத்தை நீங்க பெறுவீங்க அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சூடா செம்பருத்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த டீயை வந்து நீங்க வந்து ஆற வச்சதுக்கு அப்புறமா ஐஸ் கியூப்ஸ் போட்டு கூட குடிக்கலாம். பட் இதை சூடா குடிக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.